ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் அபிநயா. நான் ஒரு பீடியாட்ரிஷியன் மற்றும் லாக்டேஷன் கன்சல்டன்ட். ஸோ எங்களுடைய சேனல் டாக்டர் மாமீஸ்க்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். ஸோ நம்ம சேனல் டாக்டர் மாமீஸில் வந்துட்டு நானும் டாக்டர் ஐஸ்வர்யா அவங்களும் நிறைய ஹெல்த் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸை வந்து கடந்த 2 வருட காலமாகவே கொடுத்துட்டு வரோம். ஸோ நீங்கள் கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ரொம்பவே ஒரு இன்ஃபர்மேட்டிவான ஒரு வீடியோ. அண்ட் நிறைய நியூ மதர்ஸ் வந்து இந்த க்வெஸ்சனை கேட்டுகிட்டே இருப்பாங்க, டாக்டர் நாங்கள் வந்து என்ன சாப்பிடணும், என்ன உணவு வகைகள் எடுத்துக்கிட்டால் எனக்கு வந்து தாய்ப்பால் வந்து அதிகரிக்கும், எனக்கு தாய்ப்பால் வந்து கம்மியாயிடுச்சு, நான் என்ன சாப்பிடணும் டாக்டர், லைக் நிறைய வந்து இந்த டாப்பிக்கை சுற்றி நிறைய விஷயங்கள் மித்ஸ்ன்னு சொல்லலாம், அதாவது ஒரு ஃபால்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நிறைய விஷயம் இருக்குது. இதை சாப்பிட்டா பால் அதிகரிக்கும், இதை பண்ணால் சரியாகும், அந்த மாதிரி. பிரெஸ்ட் ஃபீடிங் பற்றி ஏற்கனவே நான் வந்து ஒரு வீடியோவில் டீட்டெயில்டாக பேசியிருக்கேன். ஸோ அந்த வீடியோவில் வந்து நிறைய விஷயங்கள் காமனாக பேசியாச்சு. ஸோ இந்த வீடியோ வந்து பர்டிகுலர்லி வந்து ஃபுட்ஸ் உணவு வகைகள் மட்டும்தான், தாய்ப்பாலை அதிகரிக்கும் உணவு வகைகள் மட்டும் பற்றி நான் பேசலான் இருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ சம்மந்தமாக ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க. ஸோ ஆன் தட் நோட் நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் 10 உணவு வகைகள், அதாவது டாப் 10 ஃபுட்ஸ் டு இன்க்ரீஸ் பிரஸ்ட் மில்க் சப்ளை, ஸோ இதை தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்து நோ பர்டிகுலர் ஆர்டர், பட் நான் யூஸ்வலி வந்து கிளைண்ட்ஸ்க்கு என்ன சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்றதும் ப்ளஸ் என்னுடைய ப்ராக்டிஸில் எது ரொம்ப நல்ல ஒர்க் ஆயிருக்கு அப்படின்றது தான் நான் வந்து வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறேன், சரிங்களா? ஸோ நம்பர் 1 என்ன அப்படின்னா வாட்டர். ஸோ என்ன டாக்டர், ஏதோ ஃபுட்டு அப்படின்னு சொன்னீங்கன்னா கடைசியில் வந்து தண்ணி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்காதீங்க. பிரெஸ்ட் மில்க் அப்படின்றது வந்துட்டு 80% வாட்டர், 20% வந்து ப்ரோட்டீன்ஸ் அண்ட் ஃபேட் கண்டென்ட் இருக்குது. ஸோ 80% வந்து நீர் சத்து வந்து இருக்குது அப்படின்றதுனால தாய்ப்பால் கொடுக்கும் தாய்மார்கள் வந்து நிறைய தண்ணி, நிறைய வந்து லிக்விட்ஸ் எடுத்துக்கணும். ஸோ இது வந்து வாட்டர், சூப்ஸ், கஞ்சியாக எடுத்துக்கலாம், ஜூசஸாக எடுத்துக்கலாம், இளநீர் எடுத்துக்கலாம், மோர். ஸோ இந்த மாதிரியான நிறைய வாட்டர் கண்டென்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், எஸ்பெஷலி சம்மர் சீசனில் வந்து ஏற்கனவே நமக்கு ரொம்ப ஸ்வெட் ஆகுது, டீஹைட்ரேஷன் ஆகிட்டுருக்குன்ற போதில் நிறைய வாட்டர் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ மினிமம் 3.5-4 liters ஆஃப் வாட்டர் வந்து எடுத்துக்கலாம், அதுக்கு மேலேயும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த 3.5-4 liters கணக்கு என்னால் பர்டிகுலராக வைக்க முடியாது அப்படின்னா நீங்கள் எங்கே ஃபீட் பண்ணுவீங்க உங்கள் குழந்தைக்கு அப்படின்னா அது பக்கத்திலே ஒரு வாட்டர் பாட்டிலை வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் ஃபீட் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் ஒரு சின்ன ஒரு வாட்டர் பாட்டில், ஒரு 1/2 liter வாட்டர் பாட்டிலாம் எடுத்து உடனே ஒரு 200-300 ml குடிச்சிருங்க. அதுக்கப்புறம் ஃபீட் ரொம்ப நேரம் போயிட்டுருக்கு, குழந்தை வந்து 1/2 hour 45 minutes குடிக்குது, டாக்டர் நான் எந்திரிச்சு கூட போயிட்டு தண்ணி குடிக்க முடியலன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு தான் எப்போவுமே கையில் பக்கத்துலேயே வந்து ஒரு வாட்டர் பாட்டில் வச்சுக்கோங்க. ஸோ தண்ணியாக குடிங்க, இளநீ எடுத்துக்கோங்க. ஸோ நிறைய லிக்விட்ஸை வந்து ஃபஸ்ட்டே இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இதுதான் நம்பர் 1 அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ நம்பர் 2 வந்து ஓட்ஸ். ஸோ ஓட்ஸ் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான கெலக்டோகாக். கெலக்டோகாக் அப்படின்னா சில ஃபுட்ஸ் எதுலாம் சாப்பிட்டா சப்ளை இன்க்ரீஸ் பண்ணுமோ அதை நம்ம கெலக்டோகாக்னு சொல்கிறோம். ஸோ ஓட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கெலக்டோகாக். இதை வந்து எந்த டைப்லேயும் நம்ம எடுத்துக்கலாம், எந்த மோட்லேயும் எடுத்துக்கலாம், கஞ்சியாக வச்சுக்கலாம், இல்லை நீங்கள் எனிஃபார்ம். ஸோ சிலர் வந்து ஓட்ஸ் உப்புமான்னு சொல்கிறாங்க, ஓட்ஸ் வந்து தோசையாக கூட நிறைய பேர் வந்து ஊற்றி சாப்பிட்றாங்க. ஸோ தெர் ஆர் இன்னியூமரபிள் ரெசிபீஸ். நீங்கள் வந்து ஓட்ஸை வந்து எனி ஃபார்மில் எடுத்துக்கோங்க. ஓட்ஸ் வந்து டெய்லியும் எடுத்துக்கலாம், இட்ஸ் குட் ஃபார் யூ, ஃபைபர் கண்டென்ட் இருக்குது. ஸோ அதனால வந்து ரொம்பவே நல்ல விஷயம். ஓட்ஸ் வந்து இம்மிடியேட்டாக இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ நீங்கள் இப்போ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 20 minutes to 1/2 hour பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து அந்த சப்ளை இன்க்ரீஸ் ஆகிறது தெரியும். ஸோ அகெயின் நம்பர் 2 வந்து ஓட்ஸ். ஸோ நம்பர் 3 வந்து க்ரீன் வெஜிடபிள்ஸ், அதாவது பச்சை காய்கறிகள், எஸ்பெஷலி கீரை வகைகள். ஸோ கீரை வகைகளில் முக்கியமாக 2 கீரை வந்து நான் யூஸ்வலாக சஜஸ்ட் பண்ணுறது தான். நம்பர் 1 அந்த கீரையிலே வந்து முருங்கைக்கீரை, இன்னொன்று வந்து பாலக் கீரை. ஸோ இது ரெண்டுமே எனக்கு பிடிக்காது அப்படிலாம் சொல்லாதீங்க. கட்டாயமாக இனி லாக்டேட்டிங் மதர் நீங்கள் வந்து க்ரீன்ஸ் நிறைய எடுத்துக்கணும், இந்த கீரை வகைகளை வந்து நிறைய எடுத்துக்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியம். முருங்கைக்கீரை அண்ட் பாலக்கீரை வந்துட்டு குட் கேலக்டோகாக்ஸ். ஸோ டெய்லியும் நான் எடுத்துக்க சொல்லலை, அட்லீஸ்ட் வீக்லி வந்து 1-3 times இல்லைனா 2 times அட்லீஸ்ட் நீங்கள் வந்துட்டு இந்த பச்சை கீரை வகைகளை வந்து கட்டாயமாக உங்கள் உணவில் சேருங்க. ஸோ அடுத்து போகலாம் நம்பர் 4. அது வந்து நம்மளுடைய ஃபேவரட் கார்லிக். ஸோ பூண்டு தான், யார்கிட்ட கேட்டாலும் டாக்டர் என்னை வந்துட்டு பூண்டு சாப்பிட சொல்கிறாங்க, பால் சுரக்கும்னு சொல்கிறாங்க, எத்தனை பூண்டு எடுத்துக்கணும், நிஜமாகவே பூண்டு எடுத்துக்கணுமா, எனக்கு பூண்டு சாப்பிடவே பிடிக்கல அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ பூண்டு வந்து ஓகே, இன் மாடரேஷன் இட் ஹெல்ப்ஸ், அதாவது ரொம்ப நல்ல கேரக்டோகாக் அப்படின்னு சொல்கிறத விட ஒரு லெவலுக்கு மேலே நம்மளால் எடுத்துக்க முடியாது. ஒரு 5-6 pulls பூண்டு வந்து ஒரு நாளைக்கு நீங்கள் எடுத்துக்கலாம், பட் அதுக்கு மேலே எடுக்க வேண்டாம். அது நிறைய எடுத்தால் அந்த கார்லிக்கோட ஸ்மெல் கூட பிரஸ்ட் மில்கில் வந்து குழந்தைங்களால் சென்ஸ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு நிறைய எடுத்துக்க வேண்டாம், மினிமம் ஒரு 5-6 pulls பூண்டு அதோடு நிறுத்திக்கலாம், அதுக்கு மேலே தேவைப்படாது.
ஸோ அடுத்த முக்கியமான விஷயம், ஏற்கனவே வந்து தண்ணி நிறைய குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ ஒரு சில விஷயங்கள் நம்ம வீட்லேயே இருக்கும், நம்மளோட அஞ்சரப்பட்டியிலே இருக்கும், ஜீரகம் அண்ட் ஓமம், அது இல்லாமல் சோம்பு. ஸோ இந்த ஜீரகம் ஓமம் சோம்பு இதுக்கெல்லாமே வந்துட்டு நல்ல வண்டர்ஃபுல் ப்ராப்பர்ட்டி இருக்குது. என்ன அப்படின்னா, இதை வந்து நம்ம தண்ணியில் போட்டோம் அப்படின்னா அது கூட அப்படியே இன்ஃப்யூஸ் ஆகிடும். ஸோ அந்த தண்ணியை, ஜீரகம் தண்ணியோ இல்லை சோம்பு ஊற வச்ச தண்ணி நம்ம குடிக்கிறப்போ நம்ம பிரஸ்ட் மில்க் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நீங்கள் குடிக்கிற தண்ணியிலேயே வந்துட்டு கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தையோ இல்லை ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பையோ நீங்கள் போட்டு ஊற வச்சு அதை குடிக்கலாம். அதே மாதிரி தான் வெந்தயமும், வெந்தயம் வந்து நீங்கள் ஓவர் நைட் கூட சோக் பண்ணிக்கலாம். சும்மா ஒரு சின்ன டீஸ்பூனை வந்து தண்ணியில் போட்டு கலந்துட்டு மூடி வச்சுட்டு ஓவர் நைட் வச்சுட்டு அந்த தண்ணியை குடிக்கலாம். இல்லை அப்படின்னா ஒரு அரை மணி நேரம் நல்லா சோக்கானதுக்கப்புறம் அந்த வெந்தயத்தை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஆல் தீஸ், இந்த வெந்தயம், ஜீரகம், சோம்பு இது எல்லாத்துக்குமே வந்துட்டு நல்ல கேலக்டோகாக் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இருக்குது. ஸோ அடுத்து வந்து ப்ரோட்டீன்ஸ்க்கு வருவோம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், பிரஸ்ட் மில்க் வந்து 80% வந்து தண்ணி, 20% வந்து ப்ரோட்டீன், கொஞ்சம் ஃபேட் கண்டென்ட்டும் கூட இருக்கு. ஸோ இந்த ப்ரோட்டீனை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறது, அகெயின் நம்ம ரெண்டாக பிரிக்கலாம். ஏன்னா பார்க்குற எல்லாருமே வந்து நான் வெஜிடேரியன்ஸாக இருக்க மாட்டீங்க, வெஜிடேரியன்ஸும் இருக்காங்க. ஸோ நான் வெஜிடேரியன்ஸ்க்கு என்ன ப்ரோட்டீன், வெஜிடேரியன்ஸ் என்ன ப்ரோட்டீன் எடுக்கணும் அப்படின்றது சொல்கிறேன். ஸோ வெஜிடேரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் ப்ரோட்டீன் கண்டென்ட் அப்படின்னா மெயினாக பருப்பு வகைகள், இந்த சுண்டல் பயறு வகைகளில் மெயினாக கிடைக்கும். ஸோ இம்மிடியேட்டாக குழந்தை பிறந்த உடனேவே நிறைய பேருக்கு வந்து டவுட் வருது, என்னன்னா நாங்கள் வந்து இந்த மாதிரி பருப்பு எடுத்துக்கலாமா, குழந்தைக்கு வந்துட்டு வயிறு உபசம் ஆகும், கேஸ் வந்து சேர்ந்துடும், அதெல்லாம் எடுத்துக்கலாமான்னு கேட்பாங்க. பருப்பு எடுத்துக்கலாம், பாசிப்பருப்பு ஒரு துவரம் பருப்பு நீங்கள் எடுத்துக்கலாம். கூடவே வந்து பெருங்காயம் ஒரு ஜீரகம் சேர்த்துனீங்க அப்படின்னா உங்களுக்கும் கேஸ் இஷ்யூஸ் எதுவும் வராது, குழந்தைக்கும் அதே மாதிரி இந்த வயிறு உபசம் ப்ளோட்டிங் இஷ்யூஸ் எல்லாம் வராது. ஸோ தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ ரெகுலராக நீங்கள் எடுத்துக்கிற சாம்பார் கூட்டு எடுத்துக்கோங்க. அது இல்லாமல் உங்களுடைய மீல், ஸோ லஞ்ச் சாப்பிட்றீங்கன்னா கூட வந்து ஒரு ஸ்ப்ரவுட்ஸ், முளைக்கட்டின பயிறு ஏதாவது ஒரு சின்ன கப்பில் எடுத்துக்கோங்க. இல்லை ஈவினிங்க்கு வந்துட்டு ஒரு தட்டைப்பயிறையோ பச்சைப்பயிறு இல்லை சுண்டல் இது எல்லாமே வந்துட்டு வேக வச்சு தாளித்து எடுத்துக்கலாம். ஸோ நம்ம யோசித்து இதெல்லாம் ப்ரோட்டீன்ஸ் இருக்குன்னு நினச்சா மட்டும்தான் நம்ம டயட்டில் நம்ம இன்க்ளூட் பண்ணோம் இல்லைங்களா. ஸோ அதனால் இந்த மாதிரி சுண்டல் பயிறு வகைகள், முளைக்கட்டின விஷயங்கள் அண்ட் டெய்லியுமே ஏதாவது ஒரு கூட்டு, அதாவது சாப்பாடோடு சேர்ந்து ஒரு பருப்பு ப்ளஸ் ஒரு காய்கறிகளை வந்து டெஃபினட்டாக எடுத்துக்கணும். நம்ம ஊருக்கான நேட்டிவ் காய்கறிகள் லைக் சுரக்கா, பீக்கங்காய் இதெல்லாமே ரொம்ப நல்ல காய்கறிகள் ஃபார் இன்க்ரீசிங் பிரஸ்ட் மில்க். ஸோ இதெல்லாமே வந்து சுரக்கா ஒரு கூட்டு மாதிரி, பீக்கங்காய் பால் குழம்புலாம் நம்ம சொல்கிறோம். ஸோ நம்ம ஊருக்கு இருக்கக்கூடிய அந்த ரெசிபிஸ், ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து உங்களுடைய டயட்டில் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்ல விஷயங்கள். ஸோ நெக்ஸ்ட் கேட்டகரி நான் வெஜிடேரியன். ஸோ நீங்கள் நான் வெஜிடேரியனாக இருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு 15 days ஓகே, நீங்கள் டெலிவரி ஆச்சு முதல் 2 வாரம் நான் வெஜிடேரியன்லாம் வேண்டாம், அதுக்கப்புறமா யூ கேன் ஸ்டார்ட் டேக்கிங். ஸோ நீங்கள் எக்கு முட்டையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு முட்டையோட வெள்ளை மட்டும் நம்ம எடுத்தாலே 6 கிராம் ப்ரோட்டீன் வந்து கிடச்சிரும். ஸோ முட்டை எடுத்துக்கலாம், டெய்லி எடுக்க வேண்டாம், ஆல்டர்னேட் டேஸ் எடுத்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி நான் வெஜிடேரியனில் வந்துட்டு மட்டன் அண்ட் ஃபிஷ், ஃபிஷ்ஷில் வந்துட்டு பால் சுரான்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ பால் சுறா எடுத்துக்கிட்டால் பால் சுரக்கும்னு சொல்லுவோம், பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா எனி மீட், எனி ஒரு மட்டனோ இல்லை ஃபிஷ்ஷோ வாரம் ஒரு முறையை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ இதுவும் ப்ரோட்டீன் கண்டென்ட் நிறைய இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து மில்க் சப்ளை இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அடுத்த விஷயம் வந்துட்டு ஒரு ஹர்ப், அதாவது ஒரு துளசி மாதிரியான ஒரு ஹர்ப் தான் நான் சொல்ல போகிறேன். இதுக்கு பேர் வந்து சதாவரி. ஸோ இந்த சதாவரியை வந்து எவ்வளோ பேர் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு தெரியல, பட் இந்த சதாவரி கிரானியூல்ஸ் இல்லைனா சதாவரி டேப்லெட் வந்து நிறைய பேர் சாப்பிட்டுட்ருப்போம். ஏன்னா இது வந்து ரெகுலராகவே நம்ம ஃபார்மசிஸ்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். நமக்கே தெரியாமல் நிறைய கம்பெனிஸ் நிறைய பிராண்ட்ஸில் வந்து இந்த சதாவரி ஹர்ப் வந்து ஆல்ரெடி இருக்குது. ஸோ நீங்கள் சப்ளை இன்க்ரீஸ் பண்ணோம், பிரஸ்ட் மில்க் இன்க்ரீஸ் பண்ணோம், உங்கள் டாக்டர்கிட்ட கேட்டிங்கன்னா நிறைய எழுதி கொடுப்பான் இந்த கிரானியூல்ஸ் சாப்பிடுங்கன்னு, அதில் வந்து இந்த சதாவரி இருக்கும். இல்லை நான் தனியாக சதாவரி கிரானியூல்ஸ் சாப்பிட்றேன் அப்படின்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இது வந்து நமக்கு நிறைய ஃபார்மசிஸில் அவைலபிளாக இருக்குது. யூ கேன் கெட் த ப்ரிஸ்கிரிப்ஷன், டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷனோட நீங்கள் இதை வந்து வாங்கிக்கலாம். ஸோ இந்த சதாவரி கிரானியூல்ஸ் வந்து ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு ஹர்பு. இதை வந்து நீங்கள் டெய்லி 2 வேளையோ இல்லை 3 வேளையோ பாலில் கலந்து குடிச்சிங்க அப்படின்னா சப்ளை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ சதாவரி இது வரைக்கும் ட்ரை பண்ணாதவங்க டெஃபினட்டாக ட்ரை பண்ணலாம். ஸோ நான் ஏற்கனவே வந்து ஆல்ரெடி வாட்டர் கண்டென்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ப்ரோட்டீன்ஸ் எப்படி எடுத்துக்கணும், நிறைய ஹர்ப்ஸு, நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். ஸோ இந்த ஃபுட்ஸ் எல்லாம் வந்து இந்த உணவு வகைகள்லாம் ரொம்ப முக்கியம்தான். பட் அதையும் தாண்டி குழந்தையோட நீங்கள் நல்ல பாண்டிங்கில் இருந்தால் தான் உங்களுக்கு பால் சுரக்கும். ஸோ அதனால் வந்து எப்பயுமே குழந்தைய வந்து உங்கள் கூட வச்சுக்கோங்க. ஸ்கின் டு ஸ்கின் கான்டாக்ட்னு சொல்லுவோம். ஸோ மதரோட ஸ்கின்னும் பேபி ஸ்கின்னும் கான்டாக்டில் இருக்கணும். ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. குழந்தைய வந்து
பிறந்த உடனேவே வந்து ஒரு தனியாக தூளியில் போடுறதோ இல்லை தொட்டிலில் போடுறதோ அதெல்லாம் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு 3 மாதம் குழந்தையும் தாயும் சேர்ந்தே இருக்கட்டும், உங்கள் கூட படுக்க வச்சுக்கோங்க. கூட வந்து குழந்தை அழ ஆரம்பித்ததுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் ஃபீடிங் த பேபி. ஸோ எப்போவுமே கூட ஒரு 24 hours ரூமிங்னு சொல்லும், அம்மாவும் குழந்தையும் அந்த கூட சேர்ந்து இருக்கும்போது நல்ல ஹார்மோன்ஸ் எல்லாம் செக்ரீட் ஆகும். ஸோ ஸ்ட்ரெஸ் குறைச்சிக்கணும், பிகாஸ் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருந்தது அப்படின்னா நமக்கு ப்ரொலாக்டின் கம்மியாகிடும், அதுக்கப்புறமா நம்மளால் பால் கொடுக்க முடியாது. ஸோ ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க, எனக்கு மில்க் சப்ளை வரல, இல்லை என் குழந்தை லாக்ச் பண்ணல, இல்லை எனக்கு இந்த பிரெஸ்ட் ஃபீடிங் பற்றி ஒன்றுமே தெரில அப்படின்னாலுமே தெர் ஆர் மெனி லாக்டேஷன் கவுன்சிலர்ஸ். ஸோ அவங்களோட ஹெல்ப் எடுத்துக்கலாம். யூ கேன் ரீச் அவுட் டு யுவர் டாக்டர் ஆல்சோ. ஸோ இது என்ன ப்ராப்ளம்னு சார்ட் அவுட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் வரக்கூடிய மில்க் வந்து கொலஸ்ட்ரம். ஸோ அது வந்து நமக்கு வந்து ஒரு லிக்விட் கோல்டு. ஸோ அதனால் வந்து அந்த ஃபஸ்ட்டு ஒரு 2-3 நாள் வரக்கூடிய அந்த மில்க்கை வந்துட்டு நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. எவ்வளோ வருதோ அவ்வளோ கொடுத்துருங்க. பாலே வரல, சொட்டு சொட்டாக தான் டாக்டர் வருது, நான் உடனே ஃபார்முலா கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்ல வேண்டாம். எவ்வளோ பால் அந்த முதல் 3 நாள் வருதோ அந்த கொலஸ்ட்ரமை வந்து பேபிக்கு கொடுங்க, சரிங்களா? ஸோ இந்த டாபிக் பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்டால் கண்டிப்பாக நான் அதுக்கான ஆன்சர்ஸ் தரேன். தேங்க்யூ ஸோ மச்.